மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுதுனால மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நண்பன் அதுலேருந்து மீட்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சி தான் இந்த வீடியோ. வெயிட்டிங்லேயே வெறியேறது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதுவும் முக்கியமாக சினிமாவுக்கு போகிறோம்னு கிளம்பிட்டு திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா, இப்படி மாஸ்டர் படத்துக்காக வெயிட் பண்ணும்போது தான் எனக்கு நான் சின்ன வயசில் காதலுக்கு மரியாதை படத்துக்காக வெயிட் பண்ண சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. 1997 or 1998 நினைக்கிறேன் காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போலாம் புது படத்தை உலக தொலைக்காட்சியில் முதன்முறையாக போடுவாங்க. நிஜமாகவே உலக தொலைக்காட்சியில் முதன்முறையாக தான் போடுவாங்க. அதையும் மக்கள் உலக தொலைக்காட்சியில் முதன்முறையாக பார்ப்பாங்க. ஏன்னா படம் பார்க்கறதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது, சன் டிவி மட்டும்தான். அஃப்கோர்ஸ் ராஜ் டிவி, ஜெயா டிவி, குதிர சிம்பிள் வச்ச விஜய் டிவி இவங்களாம் இருந்தாங்க. அவங்களும் புது படங்கள் போடுவாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க ரொம்ப ரொம்ப புது படங்களாக போட்டுருவாங்க. எந்த அளவுக்கு புது படம்னா சில படங்கள் தியேட்டருக்கே வந்திருக்காது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நமக்கு இருந்த ஒரே சாய்ஸ் சன் டிவி. அவங்க உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாகன்னு போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் புது படங்கள் பார்க்கறதுக்கு இன்னொரு வழி ஒன்று இருந்துச்சு, விசிஆர். எங்கள் ஊரில் டெக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரைக்கும் அந்த டெக்கு போடுறது அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஆக மொத்தத்தில் புது படம் போடுவாங்க, அதான் தெரியும். ஃபார் 2K kids டெக்குனா என்ன, வேணா புதுசாக சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற டவுட் இருக்கும் அவங்களுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன். இந்த மாதிரி டெக்கு வாங்கிட்டு வந்து புது படம் போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் ப்ராசஸ். எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் சீசனோ இல்லை லாங் ஹாலிடே, லாங் வீக்கெண்ட் அந்த மாதிரியான டைமில் குடும்பத்தோட கறி விருந்து சாப்பிட்டுட்டு அரை மயக்கத்தில் சித்தப்பா யார், மாமா யார், அண்ணன் யாருன்னு தெரியாமல் தலைக்கு மேலே காலை போட்டு கால் மேலே தலையை போட்டுட்டு எசக்கு பசுக்காக படுத்து புரண்டுகிட்டு இருப்போம். அப்படி ஒரு அரை மயக்கத்தில் ஒரு புண்ணியம் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும், டெக்கு போட்டு புது படம் பார்க்கலாமா. வழக்கமாக விசிஆர் பிளேயர், கேசட்ஸ் எல்லாம் வாடகை வர்றதுக்குன்னு ஊருக்கு ஒரு கடை இருக்கும். அந்த கடையை தெரிஞ்ச ஒரு அண்ணன் நம்ம தெருவிலே தான் இருப்பார். இதில் என்ன பிரச்சனைனா என்ன படம் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். மறுபடியும் இந்த 2K kids ஒரு டவுட் வரலாம், என்னது ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்ப்பீங்களா, என்னடா இது கேவலமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு. அது எப்போ ஃபேமிலியோட உட்காந்து எல்லா படத்தையும் பார்ப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அவர் ஃபேட் இன் தோஸ் டேஸ் அப்படி தான் நடந்துச்சு. சின்ன கவுண்டர் தொப்புள்ள பம்பரம் ஓட்டத்துலேருந்து சுகன்யா பிரபுவை ரேப் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ப்ரவுட் 90s, ஸ்டில் ப்ரவுட். ஸோ இந்த மாதிரி எசக்கு பசக்க ஏதாவது படம் உள்ளே வந்து மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன படத்தை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய விவாதமே நடக்கும். அந்த விவாதத்தில் மோஸ்ட்லி பெரியவங்க தான் கலந்துக்கணும், சின்ன பசங்க கலந்துக்கூடாது. வெரி ரேர் மை டியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி ஏதாவது படங்கள் வந்திருந்தால் உங்கள் சஜஷனை சொல்லி அதை கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வேறு வழியே கிடையாது, பொத்திட்டு உட்காந்துட்ருக்கணும். பெரியவங்களாக பார்த்து ஒரு 4 படம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 4 படத்தில் நமக்கு பிடிச்ச 2 படம் இருக்கணும். நமக்கு பிடிச்ச படம் அப்படின்னா அந்த டைமில் விஜயகாந்த், சரத்குமார், அருண் பாண்டியன் இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ் படங்கள் மட்டும் தான் நாங்கள் விரும்பி பார்க்குறது. அந்த மாதிரி படங்கள் யாராவது சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வேறு வழி கிடையாது. அப்போ தான் எங்கள் ஏரியாவிலேயே ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்ட ஒரு அண்ணன் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்தை சொன்னார். அதுவும் இல்லாமல் அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அந்த சஜஷனை கொடுத்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்ட அந்த அண்ணன் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைசர். அவர் தான் போய் டெக்கு கேசட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். ஸோ அவரோட சாய்ஸை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, வீட்டில் கலர் டிவி இருந்துச்சுன்னா ஓகே, வெறும் டெக்கும் கேசட்டும் வாங்கிட்டு வந்து படம் பார்க்கலாம். வீட்டில் கலர் டிவி இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சுன்னா படம் கலரில் வராது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். சரி, எப்போயாவது ஒரு தடவை டெக்கு வாங்கிட்டு வந்து படம் போடுறோம், கலர் டிவிலே பார்ப்போம் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணி கலர் டிவியும் வாடகை எடுத்தாங்கன்னா படம் கலரில் இருக்கும். இல்லாட்டி ஹீரோக்கு கேன்சர் வந்து ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தால் கூட அது கருப்பாக தான் தெரியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னா பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ இல்லை உங்கள் தெருவில் யார் வீட்லேயாவது தெரிஞ்சவங்க கிட்ட கலர் டிவி இருக்கலாம். அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி புது படம் போட போகிறோம், உங்கள் டிவி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் மொபைல் ஃபோனை கிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அப்போது ஒரு வீட்டிலேருந்து டிவியை வாங்கிட்டு வந்து இன்னொரு வீட்டில் வச்சு பார்க்கலாம். அதுக்கு கை மாறா அவங்க வீட்டில் இருக்க ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அவங்களுக்கு புது படத்தை ஃப்ரீயாக போட்டு காட்டணும். அதுவும் ஃபஸ்ட் ரூவில் உட்கார வச்சு. நம்ம கிரகநிலைகள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கலர் டிவி கடனாக வாங்குற வீட்டில் ஆஃபீஸ் லீவுக்காக அத்தை வீட்டுக்கு வந்துருக்கிற ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம். அப்படி மட்டும் நடந்துருந்துச்சுன்னா அது கலர் டிவி கிடையாது, இட்ஸ் விடிவி. இப்படி ஃபேமிலியில் ஒரு 10 பேர், பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு 5 பேர், எதிர்த்த வீட்டிலேருந்து ஒரு 4 பேர், டிவி கடனாக வாங்கின வீட்டிலேருந்து ஒரு 8 பேர்னு அடித்து பிடிச்சி 8 ரூமில் எட்டி பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு நாய் குட்டி போட்ட மாதிரி நச நசன்னு செட்டில் ஆனால் டிவியில் அவ்வளோ சீக்கிரம் படம் வந்துடாது. ஏன்னா அந்த 3 வயர் மஞ்சள், சிவப்பு, பச்சை அப்படின்னு நினைக்கிறேன். டிவியில் ஒரு 3 பின்னு, சிடி பிளேயரில் ஒரு 3 பின்னு, 3 × 3 = 9. அண்ணியில் விவேக் சொல்கிற மாதிரி 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 = அப்படின்னு இத்தனை காம்பினேஷனையும் நம்ம ட்ரை பண்ணி அதில் ஒரு காம்பினேஷனில் தான் டிவியில் படம் வரும்னு கண்டுபிடிச்சி அந்த படம் டிவியில் வர்றதுக்குள்ளே அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, இப்போ மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மக்களுக்கு இந்த அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன்.
இந்த வெயிட்டிங் பீரியடில் முக்கால்வாசி பேர் தூங்கி போயிருப்பான். அதுவும் எடுத்துகிட்டு வந்த 4 படத்தில் ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த் படமாகவும் சரத்குமார் படமாகவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வெறி கொண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. காதலுக்கு மரியாதை மாதிரி ஏதாவது லவ் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா பாதி பேர் அங்கேயே மாட்டியாக இருப்பான். திடீர்னு தூக்கம் கலைஞ்சி நடுராத்திரியில் எழுந்து பார்த்தா நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஜயகாந்த் படம் ஏற்கனவே போட்டு முடிச்சிருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் காதல் ரசம் சொட்ட சொட்ட காதலுக்கு மரியாதையை பார்க்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக அந்த டைமில் தான் விசிஆர் முடிஞ்சு சிடிஸ் உள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரவுண்டாக கலர் கலராக இருக்கும். நீங்களாம் சிடியில் போட படத்தை தான் 2 மணி நேரம் பார்த்துருப்பீங்க. நான்லாம் சிடியவே திருப்பி திருப்பி 2 மணி நேரம் பார்த்துருக்கேன். ஏன்னா வானவில் இருந்த கலர் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடித்த மாதிரி ஒரு அழகான டிசைன் அது. அதை வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக 2 மணி நேரம் அதை வெறிக்கி வெறிக்கி பார்த்துருப்பாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு க்யூரியாசிட்டி அதிகமாகி இதில் எப்படின்னா லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி, இதில் எப்படின்னா படம் வரும்னு யோசிச்சு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நெகத்தால லைட் சிடியை சுரண்டி பார்த்துருவோம். படையப்போ மூச்சு நின்று போச்சு அப்படின்னு ரஜினி கையை நீட்டின மன்னிக்கு ஸ்டக் ஆகி நிற்பார். என்னடா ஆச்சுன்னு தெரியாமல் ஒருத்தர் முந்தைய ஒருத்தர் பார்த்து திருத்திருன்னு மூழ்க அந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்ட அண்ணன் வந்து சிடியை வெளில எடுத்து உள்ளே இருக்கிற ஸ்க்ராட்சை கண்டுபிடிச்சிடுவார். ஸ்க்ராட்சை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் குற்றவாளியையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். பனிஷ்மெண்ட் என்னென்னா, எங்கேயாச்சும் இருந்து ஒயிட் கிளாத்தையும் வாட்டர் கேன் மூடியில் கொஞ்சோண்டு கிருஷ்ணாலையும் வாங்கிட்டு வரணும். அந்த ஒயிட் கிளாத்தை கொஞ்சம் கிருஷ்ணாவில் நினச்சி சிடிக்கு வலிக்காத மாதிரி மெல்லமாக தொடச்சி இன்னொரு ட்ரை கிளாத்தை வச்சு உத்தரம் கொடுத்து கொஞ்ச நேரம் காற்றுல காய விட்டு மறுபடியும் எடுத்து சிடி பிளேயரில் போட்டு சொன்னா